ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து யூடியூப் ஷார்ட்ஸ், அதாவது வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ ட்ரெண்டிங்கில் வந்து ஒரு செம்மையான சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த அப்டேட் வந்துருச்சான்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்னொரு விஷயம், நேற்று போட்ட வீடியோ, நம்ம சேனலில் நேற்று போட்ட வீடியோ, நேற்று ஈவினிங் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட் வேர்ட்ஸ் பேசி, அந்த வீடியோவில் நான் ஒரு இடத்துல வந்து பேர்ட் வேர்ட் பேசியிருப்பேன், ஓகேங்களா? ஸோ என்ன ரீசனுக்காக அது பேசினேன்னா, நம்ம சேனலில் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, பேர்ட் வேர்ட் பேசினேன், ஸ்ட்ரைக் வருமா அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக. இம்மீடியட்டாக வந்து ஸ்ட்ரைக் வந்துச்சு. ஸ்ட்ரைக்குனா நார்மல் ஸ்ட்ரைக் வரல, வார்னிங் ஸ்ட்ரைக் வந்துச்சு. ஸோ நான் உடனே என்ன பண்ணேன் அப்படின்னா, வார்னிங் ஸ்ட்ரைக் அப்பீல் பண்ணேன். இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக அந்த இடத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய தேவைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு ரிப்ளை பண்ணேன். உடனே அவங்க கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்தில் வார்னிங் ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணி விட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும், நம்ம சேனலுக்கு ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டு 365 டேஸுக்குள்ளே ஒரு சேனலுக்கு ஸ்ட்ரைக் வந்திருந்துச்சு அப்படின்னா சில்வர் ப்ளே பட்டனுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸ்ட்ரைக் இருந்துச்சு, சேனலில் வந்திருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா? ஸ்ட்ரைக்கு கரண்ட்டில் இருந்துச்சுன்னான்னு நான் சொல்ல வரல, ஸ்ட்ரைக் வந்திருந்தாலே, ஓகேங்களா? லாஸ்ட்டு 365 நாளுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரைக் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக 90 நாள் கழிச்சு ரிமூவ் ஆகிருந்தாலே சில்வர் ப்ளே பட்டனுக்கு அப்ளை பண்ண முடியாது. நான் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற ஆள்லாம் கிடையாது, ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு ஸ்ட்ரைக் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சில்வர் ப்ளே பட்டன் அப்ளை பண்ணால் கூட கிடைக்காது. ஏன்னா இன்னும் ஒரு 700 பேர் தான், 700 சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்ம சேனல் சில்வர் ப்ளே பட்டனுக்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிஜிபிலிட்டி வந்துடும், ஓகேங்களா? எக்ஸ்பெரிமெண்ட்டாக இது செஞ்சால் ஸ்ட்ரைக்கு வருமா வராதான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. இது உங்கள் சேனலில் நான் வீடியோ போட்டு தெரிஞ்சிக்க முடியாது இல்லையா, நம்ம சேனலில் போட்டால் தானே தெரியும். அதனால் நேற்று எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக அந்த வீடியோ போட்டேன். ஆனால் அது நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ, கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். நேற்று போட்ட வீடியோ, இதுக்கு முன்னாடி வீடியோ, ஓகேங்களா? தமிழிலும் பேட் வேர்ட் மாதிரி இருக்கும், டைட்டிலும் பேட் வேர்ட் மாதிரி இருக்கும், ப்ளஸ் வீடியோலையும் பேட் வேர்ட் பேசியிருக்கோம், ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க கண்டிப்பாக. இம்மீடியட்டாக வீடியோ பப்ளிஷ் ஆகி கரெக்டாக அடுத்த 5வது செகண்ட் எனக்கு வார்னிங் ஸ்ட்ரைக் வந்துச்சு. அடுத்து நான் ஒரு அரை மணி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்லேயே நான் அப்பீல் பண்ணி ரிமூவும் பண்ணி விட்டேன். நீங்கள் அது மாதிரி பண்ணிடாதீங்க, ஓகே? யூடியூப் ஷார்ட்ஸில் ட்ரெண்டிங்கில் என்ன வீடியோ சே ட்ரெண்டிங்கில் என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நார்மலாக யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரெண்டிங் செக்ஷன் எங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி அந்த ட்ரெண்டிங் வீடியோலாம் பார்க்குறது அப்படின்ட்டு பசு போது, ஓகே? நார்மலாக யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு கார்னரில் இந்த மார்க் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ட்ரெண்டிங் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணுங்கள். ட்ரெண்டிங்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நவ் அப்படின்னு இருக்கும். நவ்லையே வந்து நார்மல் வீடியோ ட்ரெண்டிங்கில் உள்ளதும் ஷார்ட்ஸ் வீடியோ ட்ரெண்டிங்கில் உள்ளதும் ரெண்டுமே ஷோ ஆகும். ஷார்ட்ஸ் வீடியோ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க வீடியோவும் சரி, நார்மல் வீடியோவும் சரி, ரெண்டுமே ஷோ ஆகும். அதுக்கு பக்கத்தில் மியூசிக், அதுக்கு பக்கத்தில் கேமிங், அதுக்கு பக்கத்தில் ஃபிலிம்னு ஒவ்வொரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. இதில் இப்போ புதுசாக என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, நவ்வுக்கு பக்கத்தில் நவ்வுன்னு உள்ள இடத்துல வந்து நார்மல் வீடியோ ட்ரெண்டிங்கில் காமிக்குது. அதுக்கு பக்கத்திலே ஷார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஷார்ட்ஸை கிளிக் பண்ணோம்னா இன்றைக்கி எந்தெந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த ஷார்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக ஷோ ஆகுது. உங்களுக்கு இந்த அப்டேட் வந்துருச்சா இல்லைங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா, நன்றி.